Hello friends, welcome to my channel Bio with Vishnu. 11th standard biology, biobotany first lesson living world. In the lesson la five kingdom classification topic e vandu nama complete pannitom. Okayla neetha adudeya merits and demerits ella enna enna apdigiradha paathom. Innikku nama oru new topic ulla da enter aga porom. Yes, the well known topic bacteria. Okayla, so in the topic ku na avlo explanation thara vendiyadhu அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு பாக்டீரியாஸ் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஓகேங்களா, இன்றைக்கி நாம் பாக்டீரியாஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் பாக்டீரியாவில் என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, வாட் ஆர் த மைல்ஸ்டோன்ஸ் இன் பாக்டீரியாலஜி, இதை பற்றி பார்த்துக்கலாம். அப்புறம் ராபர்ட் கோச் அப்படிங்கிறவரை பற்றி பார்க்கலாம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்கிறாங்க, பாக்டீரியா ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபோர்ஸ்? ஸோ பாக்டீரியாஸ் வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸா எனிமீஸா அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு தெரியும், தே ஆர் போத் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபோர்ஸ். சம்டைம்ஸ் யூஸ்ஃபுல் பாக்டீரியாஸும் இருக்குது, இல்லை டிசீஸ் காசிங் பாக்டீரியாஸும் இருக்குது. ஓகேங்களா, ஹாவ் யூ நோட்டீஸ்டு த ப்ரிப்பரேஷன் ஆஃப் கர்டு? ஓகேங்களா, தயிர் செய்கிறது நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? தயிர், இப்போ நீங்கள் தயிர் செய்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலில் வந்து ஒரு ஸ்மால் ட்ராப் ஆஃப் தயிரை போட்ட உடனே கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா, பார்த்தீங்கன்னா அந்த பால் ஃபுல்லாமே தயிராக மாறி இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குது? அதுவும் இல்லாமல் அதோடய டேஸ்ட் வந்து ஏன் பால் வந்து கொஞ்சம் இனிப்பாகவும் தயிர் ஏன் புளிப்பாகவும் இருக்குது? ஸோ இதெல்லாம் பிகாஸ் ஆஃப் பாக்டீரியா. ஹாவ் யூ நோட்டீஸ்டு த ப்ரிப்பரேஷன் ஆஃப் கர்டு இன் யுவர் ஹோம்? அ லிட்டில் ட்ராப் ஆஃப் கர்டு டேர்ன்ஸ் த மில்க் இன் டு கர்ட் ஆஃப்டர் சம் டைம். வாட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் சேஞ்ச்? வைட் சோர்ஸ் திஸ் சேஞ்ச் இஸ் ப்ராட் பை லாக்டோபசிலஸ் லாக்டிஸ், ஏ பாக்டீரியம் ப்ரெசன்ட் இன் த கர்டு. ஸோ கர்டில் ஒரு பாக்டீரியா இருக்குது, தட் இஸ் லாக்டோபசிலஸ் லாக்டி, நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த பாக்டீரியா தான் பாலை வந்து கர்டாக சேஞ்ச் பண்ணுது. த சோர்னஸ் இஸ் டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் லாக்டிக் ஆசிட். ஓகேங்களா, நம்மளுக்கு தெரியும் லாக்டிக் ஆசிட் கிவ்ஸ் த சோர்னஸ் டேஸ்ட். ஸோ அந்த அந்த பாக்டீரியா வாட் இஸ் தட்? லாக்டோபசிலஸ் லாக்டி. ஸோ இந்த லாக்டோபசிலஸ் லாக்டி பாக்டீரியா கண்டெய்ன்ஸ் லாக்டிக் ஆசிட். ஓகேங்களா, ஸோ அதனால தான் நம்மளுக்கு புளிப்பு தன்மை வருது. ஸோ அந்த பாக்டீரியா தான் பாலை ஃபுல்லாகவே தயிராக மாற்றுது. புரிஞ்சுதுங்களா? ஸோ இது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. ஓகே, இதை விட்டுடலாம். நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, ஹாவ் யூ பீன் அ விக்டிம் ஆஃப் டைஃபாய்டு? ஓகேங்களா, டைஃபாய்டு வந்திருக்கலாம் சில பேருக்கு. இட் இஸ் அ பாக்டீரியல் டிசீஸ் காஸ்டு பை சால்மோனெல்லா டைஃபி அ பாக்டீரியம். ஸோ இப்போ வந்து இந்த பாக்டீரியா வந்து ஒருத்தங்களுக்கு வந்து டிசீஸ் காஸ் பண்ணியிருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த சிச்சுவேஷனில் இட் இஸ் எ டிசீஸ் காசிங். ஸோ இது வந்து இப்போ வந்து இட் இஸ் ஹார்ம்ஃபுல். ஓகேங்களா, டைஃபாய்டு காஸ் ஆகிருக்கிறவங்களை வந்து எப்படி காஸ் பண்ணியிருக்குது? சால்மோனெல்லா டைபி அப்படிங்கிற பாக்டீரியம் தான் எதை காஸ் பண்ணியிருக்குது? டைஃபாய்டு காஸ் பண்ணியிருக்குது. ஓகேங்களா, ஸோ வி கேன் கன்சிடர் திஸ் ப்ரோக்ரையாட்டிக் ஆர்கானிசம் ஆஸ் அ ஃப்ரெண்ட் அண்ட் ஃபோ. ஸோ நாம் பாக்டீரியாவை எப்படி கன்சிடர் பண்ணிக்கிறோம்? போத் ஆஸ் எ ஃப்ரெண்ட் அண்ட் ஃபோ. ஃப்ரெண்டாகவும் பார்த்துக்கிறோம், இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் அஸ் அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஹார்ம்ஃபுல் ஃபோ. ஓகேங்களா, டியூ டு தேர் பெனிஃபிஷியல் அண்ட் ஹார்ம்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ். பெனிஃபிட்டும் இருக்குது, ஹார்ம்ஃபுல்லும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் அன் இன்ட்ரொடக்ஷன் அபவுட் த பாக்டீரியா. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, ராபர்ட் கோச். ஓகேங்களா, இவர் வந்து ஒரு ஜெர்மன் ஃபிசிஷியன் அண்ட் மைக்ரோபயாலஜிஸ்ட். ஓகே, ராபர்ட் ஹென்ரிச் ஹெர்மன் கோச் வாஸ் எ ஜெர்மன் ஃபிசிஷியன் அண்ட் மைக்ரோபயாலஜிஸ்ட். ஹீ இஸ் கன்சிடர்ட் அஸ் த ஃபவுண்டர் ஆஃப் மாடர்ன் பாக்டீரியாலஜி. ஓகேங்களா, ஒன் மார்க்கில் கேட்கலாம், மாடர்ன் பாக்டீரியாலஜியுடைய ஃபவுண்டர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ராபர்ட் கோச். ஓகேங்களா, இவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கிறத பார்க்கலாம். ஹீ ஐடென்டிஃபைடு த கேஷுவல் ஆர்கானிசம் ஃபார் ஆந்த்ராக்ஸ் காலரா அண்ட் டியூபர்க்ளோசிஸ். ஸோ ஆந்த்ராக்ஸ் காலரா டியூபர்க்ளோசிஸ் டிசீஸ்க்கு வந்து வாட் இஸ் த காசல் ஆர்கானிசம், சாரி கேஷுவல் இல்லை காசல் ஆர்கானிசம். ஸோ எந்த ஆர்கானிசம் இந்த டிசீசஸை காஸ் பண்ணுது அப்படிங்கிறத இவர் தான் ஐடென்டிஃபை பண்ணார். யார்? ராபர்ட் கோச். ஓகேங்களா, த எக்ஸ்பெரிமெண்டல் எவிடன்ஸ் ஃபார் த கான்செப்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் வாஸ் ப்ரூவ்டு பை ஹிம். ஸோ இதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டாக ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கிறார், இந்த பாக்டீரியா தான் இந்த டிசீசஸை காஸ் பண்ணுதுங்கிறத எக்ஸ்பெரிமெண்ட்டாக ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கிறாரு. கோச் பாஸ்டுலேட்ஸ் அப்படிங்கிறதுல டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷனில் வந்து
அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஹி வாஸ் அவார்டட் நோபல் ப்ரைஸ் இன் மெடிசன் ஃபிசியாலஜி இன் இயர் 1905. 1905 இவருக்கு வந்து மெடிசன் ஃபிசியாலஜியில் வந்து நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, இது 1 மார்க்ஸுக்கு படிச்சுக்கோங்க, ராபர்ட் கோச். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மைல் ஸ்டோன் இன் பாக்டீரியாலஜி. ஸோ பாக்டீரியாலஜியில் என்னெல்லாம் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, 1829 சிஜி எஹன்பர்க் காயின்ட் த டேர்ம் பாக்டீரியா. ஸோ 1829 இவர் தான் சிஜி எஹன்பர்க் காயின்ட் த டேர்ம் பாக்டீரியம். இவர் தான் பாக்டீரியம் அப்படிங்கிற டேர்மை வந்து ஃபஸ்ட்டாக உருவாக்குனாரு. நெக்ஸ்ட் ஒன், 1884 கிறிஸ்டியன் கிராம் இன்ட்ரடியூஸ்ட் கிராம் ஸ்டெய்னிங் மெத்தட். ஓகேங்களா, கிராம் ஸ்டெய்னிங் மெத்தட் இங்கே இருக்குது, நம்ம நெக்ஸ்ட் வர டாப்பிக்கில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இவர் தான் அந்த கிராம் ஸ்டெய்னிங் மெத்தட் அப்படிங்கிற மெத்தடை வந்து கண்டுபிடிச்சாரு, கிறிஸ்டியன் கிராம். நெக்ஸ்ட், 1923 டேவிட் ஹெச் பர்கி பப்ளிஷ் த ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் பெர்கீஸ் மேனுவல். ஸோ பெர்கீஸ் மேனுவல் அப்படிங்கிற மேனுவலை வந்து அவர் பாக்டீரியம்ஸை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஓகே, டேவிட் ஹெச் பெர்கி. நெக்ஸ்ட், 1928 ஃப்ரெட்ரிக் கிரிஃப்த் அப்படிங்கிறவர் பாக்டீரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து டிஸ்கவர் பண்ணார். பாக்டீரியா வந்து எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத இவர் கண்டுபிடிச்சார், ஃப்ரெட்ரிக் கிரிஃபித். நெக்ஸ்ட் ஒன், ஜோஷ்வா லீடர்பர்க் டிஸ்கவர்ட் ஆஃப் பிளாஸ்மிட். ஸோ பிளாஸ்மிட், பாக்டீரியல் செல்குள்ளே இருக்கிற பிளாஸ்மிடை வந்து 1952 ஜோஷ்வா லீடர்பர்க் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ஓகேங்களா, ஸோ தீஸ் ஆர் த அச்சீவ்மெண்ட்ஸ் இன் த பாக்டீரியாலஜி. ஓகேங்களா, 1 மார்க்ஸுக்கு படிச்சுக்கோங்க. பாக்டீரியா, ப்ரோகேரியாட்டிக், யூனிசெல்லுலர், உபிகுட்டஸ், மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம்ஸ், நம்மளுக்கு தெரிஞ்ச பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்குறாங்க. த ஸ்டடி ஆஃப் பாக்டீரியா இஸ் கால்ட் பாக்டீரியாலஜி, மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்டடி ஆஃப் பாக்டீரியா இஸ் கால்ட் பாக்டீரியாலஜி. பாக்டீரியா வர் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்ட் பை எ டச் சயின்டிஸ்ட் ஆண்டோன் வான் லியூவென் ஹூய்க் இன் 1676 அண்ட் வேர் கால்ட் அனிமல் கியூல்ஸ். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து பாக்டீரியா வந்து யார் டிஸ்கவர் பண்ணாங்கன்னா, ஆண்டோன் வான் லியூவென் ஹூக் இன் 1676 இந்த வருஷத்தில் டிஸ்கவர் பண்ணாங்க. அப்போ டிஸ்கவர் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன நேம் கொடுத்தாங்கன்னா, அனிமல் கியூல்ஸ் அப்படின்னு நேம் கொடுத்தாங்க. ஓகேங்களா, ஸ்டடி ஆஃப் பாக்டீரியா இஸ் கால்ட் பாக்டீரியாலஜி. ஸோ இதெல்லாம் மோஸ்ட்டாக 1 மார்க் க்வெஸ்சனுக்கு நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இன்னைக்கு எடுத்த டாப்பிக்கில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனை கேளுங்க. நாளைக்கு வந்து ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பாக்டீரியா பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் பயோ வித் விஷ்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.